இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்ஸர் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த வீடியோவில் மார்ஃபி ரிச்சர்ஸ் 30 லிட்டர் மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் ஓவன் பற்றி பார்க்கலாம் அன்பாக்சிங். இது எம்ஆர்பி 26,995. எனக்கு அமேசானில் இது வெறும் 9,400 ரீபப்ளிக் டே ஆஃபரில் வாங்கியிருந்தாங்க. இதை பற்றி இப்போ பார்க்கலாம். இது தாங்க டர்ன் டேபிள் கிளாஸ்டு, இதில் வர ஆக்சசரிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டர்ன் டேபிள் சப்போர்ட் வீல். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். இப்போ மைக்ரோ ஓவன் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோ வெயிட் பக்கமாக வருதுங்க, 18.5 கிலோன்னு குறிப்பிட்டிருக்கு. அகலம் 52 சென்டிமீட்டர், நீளம் 47, உயரம் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர். இதோடைய நீள அகல அளவுகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன் இருக்குங்க. 3-way குக்கிங்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மெனு, குக்கிங் மெனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ குக் பண்ணலாங்க. அதில் வந்து இந்தியன் ரெசிபி மட்டும் 125 பக்கமாக இருக்குங்க. இது வாரண்டி கார்டு 2 வருஷங்க. அதோடு வந்து யூஸர் மேனுவல் ஒன்று வருது. அடுத்தது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டிசர் கிரில், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேக்கிங் தவா, பேக்கிங் பேன் போட்டிருக்கு, பேக்கிங் தவான்னு சொல்லலாம். ரொட்டிசர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு இந்த ரொட்டிசர் ராடு யூஸ் ஆகுதுங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த ஒரு மைக்ரோ ஓவனில் இருக்குங்க. இது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாப் இருக்கும், அதில் மாட்டி விட்டு அந்தாண்ட பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு நீங்கள் கிரில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பார்பிக்யூங்கிறத இதெல்லாம் சமைக்கலாம். இது சாஃப்டில் வர நாபுங்க, அது ஃப்ரீயாக தான் இருக்கும், கவனமாக பத்திரமாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஃபோர்க் வச்சு அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த டர்ன் டேபிள் சப்போர்ட்டை உள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு அந்த கிளாஸ் லீடு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த வீடியோ அன்பாக்சிங் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இன்னும் கைவினைப் பொருட்கள் சமையல் வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக போட்டிருக்கு, அதையும் போய் பாருங்கள். இப்போ கிரில் இதில் உள்ளே வச்சு நீங்கள் வந்து கிரில் சமைச்சிக்கலாங்க. இது கன்வெக்ஷன் மைக்ரோ ஓவன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரில் சப்போர்ட்டு ரோட்டிசர். இது வந்து 2-way டைப்பில் இந்த கிரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனு, குக்கிங் ஆட்டோ மெனுஸ். இதை பார்த்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைக்ரோ ஓவன் வருங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் இருக்குது, இந்த இடத்துல ஃபேன் இருக்குது, எல்லாம் SS கேவிட்டிங். இது பேக் சைடில் ஒயர் இருக்குங்க. ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக 60 நாம்ஸ் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அளவு தாங்க ஒயர் இருக்குது, ஜாஸ்தியாக இல்லை. இந்த அன்பாக்சிங் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதோடைய டீட்டெயில் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி சமைக்கிறதுன்னு வீடியோ போடுறேங்க. பின்னாடி இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு, அடுத்து வாட்டேஜு எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது, ஓப்பன் பண்ணால் எரியுது, க்ளோஸ் பண்ணால் ஆஃப் ஆயிடுது. குயிக் ஸ்டார்ட்டுங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணவுடனே 30 செகண்ட் ஒர்க் ஆகும். அது எக்ஸ்டெண்ட் பண்ணுனா அப்படியே அது மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1 நிமிஷமாக மாறும். அடுத்து 30 செகண்டாக மாறிட்டுருக்கும், எக்ஸ்டன் ஆகிட்டுருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது டைம் முடிஞ்சோன்னா ஆஃப் ஆகி 3 பீப் சவுண்ட் வந்து ஆஃப் ஆகிடும். பாருங்கள், ஹீட் இருக்குது, அது மூலிமா ஏர் வெண்ட்டுது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு 4 பிரெட்டு வச்சு ஒரு 30 செகண்ட் ஹீட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ வேவில் தான் ஹீட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ ஹீட் ஆகிடுச்சுன்னு 30 செகண்டில். இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காதுங்க, கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிறிஸ்பியாகும். ஆறுனா நல்லா அப்படி முறுமுறுன்னு வறுக்கி மாதிரி ஆகிடுங்க. 30 செகண்ட், 35 செகண்டில். அதாவது வேறு இதை விட வேறு வாட்டேஜில் மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா அது வந்து 1 நிமிஷம் கூட எடுக்கலாங்க. இதோடைய பட்டன்ஸ் பாருங்கள், இதெல்லாம் ஆட்டோ குக் குக் மெனு. இதை பாருங்கள், அது ஒன்று அழுத்தினோம்னா ஏ, அதாவது மெயின் மெனுன்னு சொல்லிட்டு இதில் வந்து குறைஞ்சது ஒரு 25-30 ரெசிபீஸ் இருக்குங்க.
அந்த ரெட் கலர் பாருங்கள் ஒட்டியிருக்கு மேலே கீழே ஸ்டிக்கர், அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ப்ரோக்ராம் ஃபிட் பண்ணி அது பார்த்திங்கன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய மசாலா அதோடைய சமைக்கிற தன்மையெல்லாம் அதிலேயே போட்டுப்பா. நீங்கள் மசாலா கலந்துட்டு நீங்கள் வச்சு நீங்கள் அந்த மெனுவில் ஓகே பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சமைச்சோடனே பீப் சவுண்ட் வரும், நீங்கள் வந்து எடுத்து பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 200 குக்கிங் மெனு ஆட்டோ மெனு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்தியன் ரெசிபி வந்து அந்த 200ல் 125க்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிஃப்ராஸ்ட் 6 நம்பர். இந்த பாருங்கள் அந்த கீழே பாருங்கள் ஒவ்வொன்றையும் எழுதியிருக்கும். அந்த எழுதுகிற பட்டன் பார்த்திங்கன்னா அங்கேயும் எழுதியிருக்கும், சூப்ஸ், டிசைடர், கான்டினென்டல், பேக்கிங், குயிக் ரெசிபிஸ்னு. இந்த மாதிரி பாருங்கள் கீழே மைக்ரோ சுவிட்ச்னு ஒன்று இருக்குது, மைக்ரோ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிற மாதிரி 5 பவர் லெவல் இருக்குங்க. அடுத்தது பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் ரீசெட் கொடுத்துட்டு தான் அடுத்த பட்டன். அடுத்தது கிரில், கிரில்ல வந்து கிரில் ஃபங்க்ஷன் ஒன்று தான் இருக்குது. அடுத்தது கன்வெக்ஷன், 140லேருந்து 230 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டிகிரேடே ஏற்றிக்கலாங்க. ஹை பவர் வந்து 230, இது வந்து 900 வாட்ஸ் வந்து ஹீட்டருங்க கிரில் ஹீட்டர். இது கன்வெக்ஷன் 1, அது ஹீட்டிங் பர்பஸ் ரீஹீட்டு. இப்போது அப்பளம் வச்சு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் டைம் கொடுத்து ரன் பண்ணுறோம். ஒரு தடவை ரன் பண்ணும்போது ஒரு சைடு சுற்றுங்க, பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் சைடில் சுற்றுங்க. அது எப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு, பப்பட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக நல்லா எண்ணெயே இல்லாமல் பொரிஞ்சிருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா குறுகலாக வந்திருக்கு. இது சரியாக வரதுக்கு என்ன மாடலில் யூஸ் பண்ணுங்கிறத அதையும் டீட்டெயில் நான் அடுத்த வீடியோவில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 10 டேஸ்க்கு அப்புறமே நான் அப்லோடு பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்கிறது இன்னும் எக்கச்சக்கமான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இப்போ சாதம், 2 சாதத்தை வச்சு பாருங்கள் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நான் மாற்றுறேன். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண 30-30 செகண்ட் மாறுங்க. இப்போ 1.5 நிமிஷத்தில் சாதம் ஹீட் ஏறிடும், அப்படி இல்லைனா இன்னொரு 30 செகண்ட் எக்ஸ்ட்ரா விடலாங்க. சாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே சமைச்ச மாதிரி அவ்வளோ சூடாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீப் சவுண்ட் வந்து 1-2 செகண்ட் கழித்து நான் வெளியே ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள் 1.5 நிமிஷத்தில் சாதம் வந்து அப்படி பூ போல் நல்லா சூடாகிடுச்சிங்க. மீண்டும் இதே போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.